ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நீங்கள் மணி சேவிங்ஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். உங்களால் மிகப்பெரிய அளவில் வந்து வருமானம் வந்து பார்க்க முடியும். அதை பற்றி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். பழைய ரூபாய் நோட்டுகள் இல்லை காயின்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் 100,000 ரூபாய்க்கு மேலே வந்து இப்போ சேல் பண்ணி ஆன்லைன்லேயே சேல் பண்ண முடியும். இதை பார்த்தா இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க, யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துருப்பீங்க, ஆன்லைனில் ஏதாச்சும் ஒரு இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பழைய காயின்ஸ் உங்ககிட்ட இருக்கா, நீங்கள் 100,000 ரூபாய்க்கு மேலே வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல நான் வந்து சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போது. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சப்ஸ்கிரைபர்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக நீங்கள் மணி வந்து சேவ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தான் இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஆன்லைனில். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நிறைய இடத்துல இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, நிறைய பேர் இது மூலயமா வந்து வருமானம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பழைய காயின்ஸ் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி அடையிறதுக்கு முன்னாடியே இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்லாம் நம்மளுக்கு வந்து காயின்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா. ரொம்ப பழைய ஓல்டு காயின்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் 100,000 கோடி ரூபாய்க்கு மேலே சேல் பண்ணி நீங்கள் வந்து வருமானம் பார்க்க முடியும். இல்லை நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், இந்த காயின்ஸ்லாம் இந்த இருக்குது, நான் எங்கே போய் கொடுப்பேன், யாரை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நீங்கள் வந்து எங்கேயும் அலையவே தேவையில்லை, ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் வந்து சேல் பண்ண முடியும். அதுக்கான பெஸ்ட்டு வெப்சைட்டும் நான் அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகேங்களா. ஓகே, பழைய நாணயங்களின் மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல பார்க்கலாம். வைஷ்ணி தேவியின் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் மற்றும் 10 ரூபாய் நாணயங்கள் இருந்தால் அதை கொடுத்து 1,50,000 ரூபாய் வரையும் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கான்செப்ட்டு. அது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. பழைய 1 ரூபாய் 2 ரூபாய் நாணயங்கள் மற்றும் 1, 2, 5 ரூபாய் நோட்டுகளை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்து ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நமது இந்திய நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன், அதாவது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது அச்சிடப்பட்ட 1 ரூபாய் நாணயங்கள் மதிப்பு 2 ரூபாய், அதாவது 1 ரூபாய் நாணயத்தின் மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 2 லட்சம் வரைக்கும் வந்து இந்த 2021 அடிப்படையில் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கிற முடியும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. மேலும் அதில் விக்டோரியா மகாராணியின் படம் அச்சிடப்பட்டிருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நம்ம காந்தி தான் நமக்கு வந்து சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சி காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்டோரியா மகாராணி அப்படிங்கிற புகைப்படம் தான் எல்லா காயின்ஸ்லையுமே இருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்கிறாங்க. 1918 பிரிட்டிஷ் ஆட்சியர் கிங் ஜார்ஜ் படத்துடன் கூடிய 1 ரூபாய் நாணயத்தின் மதிப்பு 9 லட்சம் மதிப்பு என மதிப்பிடப்படுகிறது அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. அதேபோல் உங்களிடம் பழைய 5 ரூபாய் நோட்டுகள் இருந்தால் அதை கொடுத்து 30,000 வரையில் சம்பாதிக்கலாம். இருப்பினும் இந்த ரூபாய் நோட்டுகள் கண்டிப்பாக இந்த ரூபாய் நோட்டுகள் எல்லாத்துலேயும் வந்து டிராக்டர் படம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதேபோல் இதில் 786 என்ற சீரியல் நம்பர் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு கண்டிஷனாக அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த கண்டிஷனில் உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக நோட்டு இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து சேல் பண்ணி ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வருமானத்தை வந்து பெருக்கிக்கிட முடியும். உங்களிடம் 1977 1979 காலகட்டத்தில் அச்சிடப்பட்ட 1 ரூபாய் பணம் இருந்தால் நீங்கள் 45,000 வரை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியாவில் 1994 தயாரிக்கப்பட்ட 2 ரூபாய் நாணயத்தில் ஒரு புறம் இந்திய கொடி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் இது தொடர்பாக இணையதளத்தில் அதன் மதிப்பு 5 லட்சம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கண்டிப்பாக 1994 2 ரூபாய் நாணயம் வந்து எல்லாருக்கிட்டையுமே மோஸ்ட்லி வந்து இருக்கும். அந்த 2 ரூபாய் நாணயங்கிறது வந்து கொஞ்சம் பிளர் பண்ணி அந்த காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷேடோவாக இருக்கும் பார்த்தீங்களா. அது நானே பார்த்துருக்குறேன், நம்மக்கிட்ட கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். அந்த காயின்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து வருமானம் வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதில் முக்கியமான விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், முக்கிய குறிப்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த நாணயத்தின் மதிப்பு வாங்குபவர் மற்றும் விற்பவர் சார்ந்து அமையும் என குறிப்பிடத்தக்கது. அதாவது நீங்கள் பேசுகிறதால தான் இருக்குது இந்த இடத்துல, உங்களை வந்து நிறையா ஏமாத்துறதுக்கு நிறையா வந்து ஃப்ராட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஆன்லைனில். அதனால் கரெக்டான வெப்சைட்டில் வந்து போயிட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து வருமானம் வந்து பார்க்க முடியும். அதுக்கான பெஸ்ட்டு வெப்சைட்டை வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். எடுத்த உடனே போயிட்டு அப்ளை பண்ணாதீங்க. உங்கள் பேர், நீங்கள் எந்த அட்ரெஸ்ஸு, எந்த கண்ட்ரியில் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எடுத்தோடனே அப்ளை பண்ண வேண்டாம். அந்த வெப்சைட்டை பற்றி ஓரளவுக்கு நீங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. எப்படி வந்து அந்த வெப்சைட்டை செக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து காட்டுறேன்.
ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம வரலாம் டாப்பிக்குள்ள. பழைய நாணயங்கள் விற்பனை செய்வது எப்படி, ஆன்லைனில் வந்து எப்படி வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹவு டு செல் ஓல்டு காயின் இன் தமிழ். உங்களிடம் மேற்கூறப்பட்டுள்ள பழைய நாணயங்கள் இருக்கிறது என்றால் ஆன்லைனில் இது தொடர்பாக நிறைய இணையதளங்கள் இருக்கின்றன, அவற்றில் நீங்கள் இந்த நாணயங்களை விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இருப்பினும் இதற்கு முதலில் நீங்கள் ஆன்லைன் விற்பனையாளராக பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டுறவு சங்கம் இந்த மாதிரி வியாபாரிகள் சங்கம்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து காயின்ஸ் வந்து சேல் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வந்து பண்ண வேண்டும் அப்படிங்கிறத அங்கே வந்து உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. நாணயத்தின் புகைப்படத்தை கிளிக் செய்து தளத்தில் பதிவேற்றவும். அதற்கு பிறகு உங்கள் முகவரி, மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் போன்ற விவரங்களை வழங்க வேண்டும். அப்படி நீங்கள் எல்லாத்தையும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா காயின்ஸ் வந்து இதெல்லாம் யார் வாங்குவாங்க அப்படின்னா ஃபாரினர்ஸ் தான் வாங்குவாங்க. அவங்களுக்கு அவங்க இந்த ஃபாரினர்ஸ்கிட்ட வந்து இந்த காயின்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு, ரொம்ப கஷ்டம். இந்த காயின்ஸ்லாம் அவங்க வந்து எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய மெமோரியல், பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்வையாளருக்காக வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஃபாரினர்ஸ்கிட்ட, ஓகேங்களா. அந்த காயின்ஸ் அவங்க அந்த இடத்துல போய் வைக்கும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மதிப்பு வந்து அவங்கக்கிட்ட வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கான வெப்சைட் வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய வெப்சைட்டுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு காயின் பஜார் டாட் காம். இந்த வெப்சைட் வந்து ஒரு அதாவது இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய வெப்சைட்டு. இதில் நீங்கள் வந்து ஃபாரின் காயின்ஸ் கூட நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஒரு கான்செப்ட். இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும், அப்படி இருந்தால் தான் நீங்கள் வந்து சேல் பண்ணிக்க முடியும். இதெல்லாமே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். கீழே அப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த பழைய ரூபாய் நோட்டுகளுடைய இப்போ கரன்சி படி இந்த எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்க்கவே ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி காயின்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஆன்லைனில் வந்து சேல் பண்ணிக்கிற முடியும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் வீடியோவுக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம செகண்டாக பார்க்க போகிற வெப்சைட்டுடைய பேர் வந்து இந்தியன் காயின் மில் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து போஸ்ட் போடணும். இந்த இடத்துல போஸ்ட் ஆட்ஸ் டு செல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் போடணும். இந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து பழைய ரூபாய் நோட்டுகளாக இருந்தாலும் சரி, இல்லை பழைய காயின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும் இந்த இடத்துல. இது வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய வெப்சைட்டு. நீங்கள் ஒரு நம்ம எல்லாருமே வந்து இந்தியன் அப்படிங்கிறனால இதை வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய எல்லா வெப்சைட்லையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதில் கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கான வெப்சைட் லிங்க்குமே நான் வந்து வீடியோக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, நம்ம தேர்டாக பார்க்கக்கூடிய வெப்சைட்டுடைய பேர் வந்து கலெக்டர் பஜார் டாட் காம். இந்த வெப்சைட்டுமே வந்து ஒரு ஃபாரின் ரேஞ்சில் இருக்கக்கூடியது தான். இதில் வந்து பிளிங்க் ஆகுது பாருங்கள், நியூ அப்படிங்கிற கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டு இதில் வந்து இப்போ அட்டாச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சேல் பண்ணுறவங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய காயின்ஸ் வந்து கிளிக் பண்ணணும், நல்லா தெளிவாக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி அதுக்கு முன்னோர்களுக்கு இருக்கக்கூடிய காயின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான மதிப்பு வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல பாருங்கள். அதுக்கான ஆஃபர்ஸுமே அவங்க வந்து கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆஃபர்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக வாங்குவாங்க. நம்ம இந்தியன் கரன்சி படி இருக்குது பாருங்கள், 2 ரூபாய் நாணயம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1990s கிட்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். உங்களால் 1992 அப்படிங்கிறதெல்லாம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நம்ம இந்தியன் கரன்சி படி 5 ரூபாய் காயின்ஸ்லாம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஃபாரினில் இருக்கக்கூடிய காயின்ஸு. இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கே வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பணங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொருள் தான், ஓகேங்களா. அது வந்து பொருள்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே சின்ன குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்கள வரைக்கும் பணம் வந்து தேவைப்படும். இப்போ எல்லாருமே பணத்தை வந்து சேவ் பண்ண தான் செய்கிறோம், சேமித்து தான் வைக்கிறோம். அதை தாண்டி நிறைய பேருக்கு நிறைய செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதில் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க, 100,000 ரூபாய்க்கு 2,000,000 ரூபாய்க்கு வந்து சம்பாதிக்கிறது பெருசு கிடையாது, அவங்க வந்து பணக்காரவங்க கிடையாது. யார் ஒருத்தர் 1,000 ரூபாய் மாதம் சம்பாதிச்சாலும் அதில் 10 ரூபாய் சேமித்து வைக்கிறாங்களோ அவங்க தான் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரெல்லாம் வந்து மணி வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நானுமே நிறைய அமௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வைக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி காயின்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணிக்கிற முடியும். ஆஃப்லைனில் யாரையும் போய் நீங்கள் வந்து ஏமாந்துட வேண்டாம் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன். ஆன்லைன்லேயுமே நிறைய சீட்டிங்ஸ்லாம் நடக்குது. நீங்கள் வந்து கரெக்டான வெப்சைட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்து நல்லா வந்து வருமானம் வந்து பார்க்க முடியும். நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 வெப்சைட்டுமே வந்து ஒரு ஓரளவுக்கு ஜெனியூனாக இருக்கக்கூடிய வெப்சைட் தான். இந்த வெப்சைட்டை நான் தேடி பிடிச்சி தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அதனால் உங்களுடைய உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழைய காயின்ஸ் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து சேல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட ஃபாரின்ஸ் காயின்ஸ் இருக்கும், உங்களுடைய ஃபாதராக இருக்கட்டும், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸில் யாராவது ஃபாரினில் போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து ஒரு டாலர்ஸாக இருக்கட்டும், எல்லாம் ஏதாச்சும் ஒரு வெள்ளி இந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பத்திரமா பர்ஸ்லேயோ ஒரு டைரியிலேயோ உள்ளே வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி வைக்கிற பழக்கம்லாம் எனக்கு இருந்தது, இப்போவும் இருந்துகிட்ருக்கு. அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்.
அந்த காயின்ஸ் எடுத்து நீங்கள் வந்து சேல் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வருமானம் வந்து பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்ஸுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டை கொடுக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.